ஹலோ காய்ஸ், இதான் உங்கள் டிபிஎஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நாளே மூவில் மேட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் நாங்கள் மூணே மூவில் எப்படி மேட் பண்ணணும் சொல்லிட்டோம், ரெண்டே மூவில் எப்படி மேட் பண்ணுறோம் சொல்லிட்டோம், ரெண்டு மூவில் எப்படி என்ன சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈஸி ட்ரிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டோம், ஈஸி ட்ரிக்ஸ் டு மேட்னு. அது ஆனால் அது ரெண்டு மூவில் மேட் பண்ணுறது தான் தெரியாமல் நாங்கள் டப்பாக டைட்டில் வச்சுட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கிங்குக்கு முன்னாடி இருக்க இந்த சோல்ஜர் ரெண்டு ஸ்டெப்பு நவுட்டணும். அவங்க ஆப்போனண்ட் இந்த கிங்குக்கு முன்னாடி இருக்க இந்த ரெண்டு ஸ்டெப்பு நவுட்டுவாங்க. ஆமாம், அப்புறம் இந்த அதாவது இந்த குயினுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜர் ஒரு ஸ்டெப், இந்த குதிரையை ஒரு ஸ்டெப்பு இங்கே இந்த பக்கம் நவுட்டுவாங்க எல் ஷேப்பில். நாம் அப்புறம் குயின் எடுத்துட்டு வந்து இங்கே வைக்கணும். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, போன ஆட்டமாயே இதை வெட்டி நாம் மேட் பண்ணணும், மேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த இந்த ராஜாவை அதாவது இந்த கிங்கை இங்கே வைப்பாங்க. நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம்னா, இந்த குயினை எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரே அடி மேட். எப்படின்னு கேட்குறீங்களா, வாங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த கிங்குக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லை, இந்த சோல்ஜர் எங்கே வச்சாலும் இதுக்கு சப்போர்ட் ஆகாது. குயினும் இந்த பக்கம் இருக்க ஷப்பும் பின்னாடி தான் இருக்குது, கிங்குக்கு பின்னாடி தான் இருக்குது. குதிரை கூட எலிஷேப்னா அது இங்கே தான் வரும், நம்ம ரூக்கால் போக முடியாது. இதுதான் ஈஸியஸ்ட்டு நாளே மூவில் எப்படி மேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் இதேமாதிரி சூப்பரான வீடியோ உங்களை அடுத்த வாட்டி நான் சந்திக்கிறேன். அதுவே உங்களிடம் விடைபெறுவது டிபிஎஸ் கேமிங். இதேமாதிரி சூப்பரான வீடியோ நாங்கள் பார்க்குறோம். பாய்.